நம்ம இந்த வீடியோவில் டிஆர்பி பாலிடெக்னிக் மெக்கானிக்கல் கொஸ்டின் பேப்பரில் 2017 கேட்ட கொஸ்டின் பேப்பரில் ஒரு ஆப்டிடியூட் சம் கேட்டாங்க. அந்த ஆப்டிடியூட் சம் எப்படி சால்வ் பண்ணுறதுன்னு பார்ப்போம். அதாவது மூணு சிட்டி இருக்குதுன்னு சொல்லியிருக்காங்க. அந்த மூணு சிட்டிஸ்க்கான இன் பிட்வீன் உள்ள டிஸ்டன்ஸ் வந்து சேம், அதாவது ஈக்வி டிஸ்டன்ஸ்னு சொல்லியிருக்காங்க. ஈக்வி டிஸ்டன்ஸ்னால் சேம்ன்ற மாதிரி, சேம் டிஸ்டன்ஸ்ன்ற மாதிரி இன் பிட்வீனில் ஃப்ரம். அப்புறம் வந்து ஏ கார் ட்ராவல்ஸ் ஃப்ரம் ஏ டு பி அட் 60 km/h, பி டு சி அட் 40 km/h, ஃப்ரம் சி டு ஏ 50 km/h, டிடர்மைன் தி ஆவரேஜ் ஸ்பீடு கேட்டிருக்காங்க. இந்த சம் எப்படி சால்வ் பண்ணுறதுன்ற பார்க்கலாம். இந்த சம் எப்படி சால்வ் பண்ணலன்னா, நம்மளுக்கு என்ன சொல்லியிருக்காங்கன்னா, ஏ பி சி ஈக்வி டிஸ்டன்ஸ் சொல்லியிருக்காங்க. ஸோ ஏ டு பி வந்து எக்ஸ் டிஸ்டன்ஸ், பி டு சியும் ஒரு எக்ஸ் டிஸ்டன்ஸ், சி டு ஏவும் ஒரு எக்ஸ் டிஸ்டன்ஸ்ன்ற மாதிரி. இங்கே 60 km/h, இங்கே 40 km/h, இங்கே 50 km/h ட்ராவல் ஆகுற மாதிரி சொல்லிட்டாங்க. இந்த சமயம் எப்படி சால்வ் பண்ணலான்னா, நமக்கு தெரியும் ஸ்பீடு ஈக்குவல் டு டிஸ்டன்ஸ் பை டைம். நம்மளுக்கு கிடைச்ச டேட்டாஸ் பார்த்திங்கன்னா, தெரிஞ்ச டேட்டாஸ் பார்த்திங்கன்னா, ஸ்பீடும் டிஸ்டன்ஸ் தான். ஸோ டைம் வச்சு ஸ்பீடும் டிஸ்டன்ஸும் ரிலேட் பண்ணுற மாதிரி எதிரலாம். ஸோ டிஸ்டன்ஸ் டைம் இஸ் ஈக்குவல் டு டிஸ்டன்ஸ் பை ஸ்பீடுன்ற மாதிரி. ஸோ இப்போ எப்படி எதுலனா, இதுக்கு ஒரு டைம் எடுத்திருக்கோம் இல்லையா, இதுக்கு ஒரு டைம் எடுத்துருக்கலையா, அது ஒரு டைம். ஸோ டோட்டல் டைம் T1 ப்ளஸ் T2 ப்ளஸ் T3 ஈக்குவல் டு டோட்டல் டைம்ன்ற மாதிரி இதுமாதிரி எழுதிக்கலாம். ஸோ நம்மளுக்கு இப்போ நீங்கள் இது மாதிரி பார்த்தீங்கன்னா, டிஸ்டன்ஸ் வந்து எக்ஸ் பை 60, ஸோ எக்ஸ் பை 40, எக்ஸ் பை 50. இங்கே டோட்டல் டைமில் எப்படி போடணுன்னா, டோட்டல் டிஸ்டன்ஸ் போடணும். டோட்டல் டிஸ்டன்ஸ்னு 3x, அதாவது எக்ஸ் 3x டிவைட் பை ஆவரேஜ் ஸ்பீடு. அப்படி நீங்கள் ஈக்குவேட் பண்ணிங்கன்னா, ஆவரேஜ் ஸ்பீடு ஈக்குவல் டு 3/1/60 ப்ளஸ் 1/40 ப்ளஸ் 1/50ன்ற மாதிரி. இந்த 3-ஐ வந்து கீழே 1/3ன்ற மாதிரி கூட எழுதலாம். ஸோ ஆப்ஷன் ஏ தான் நம்மளுக்கு கரெக்டான ஆன்சர். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.